நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? ஷர்ட்டு சூப்பராக இருக்குது, இது மாதிரி எனக்கு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால அந்த ஆன்ட்டிக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்மை கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் என்னையை வந்து நீங்கள் ஊரில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தா நான் இப்போ நிற்கிற பிளேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பரிச்சயம்தான். இங்கே வந்து நான் உகாண்டா வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் என்னோட ஃப்ளைட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் வந்து உகாண்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நல்ல டயர்ட் ஆகிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே எந்த அளவுக்கு வெயில ஊரில், அதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே செம்ம மழை. எங்களுக்கெல்லாம் செம்ம ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஃபீவரே இருந்துருச்சு, அந்த அளவுக்கு ஒரு கோல்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை வந்து கன்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவை வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து ஐயோ வீட்டை அப்படியே போட்டு போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் வீட்டை வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆள் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீடை வந்து பூட்டி அவங்க தான் கீ வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு வர்றோம் அப்படிங்கவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க்ளீனிங்கெல்லாம் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது க்ளீன் பண்ணது. நிஷா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ நிஷா இல்லை, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபிஷ் இருக்குது, ஆனால் ரெண்டு மூணு ஃபிஷ் வந்து இல்லை இப்போது. நல்ல 3 மாதம். ஸோ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக இருக்காங்க. நாங்கள் இனிமே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி ஊருக்கு போகிறோம் அப்படின் தான் நான் வந்து புதுசாக ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கலை, இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் வந்து மெயினாக என்கிட்ட சொன்னது வந்து மரியமுக்கு வந்து என்ன வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் மரியமுக்கும் நிஷாவுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்த அன்றைக்கே நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். நான் அது வீடியோலாம் நான் வந்து எடுக்கலை. நான் நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் செய்வோம் வெளியெல்லாம் போகும்போதே. நான் ஒவ்வொரு தடவையும் அது நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குறதுனால எனக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு கேட்டாங்களே அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு வீடியோ வந்து வில்லேஜ் ஹோம் டூர் அப்படின்னு போட்டிருப்பேன், அந்த லிங்க் இதில் கொடுக்குறேன். அப்போ வந்து ஒரு ஆண்டி அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேட்டேன் அவங்க என்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, என்கிட்ட உங்கள் ஸ்கர்ட்டு சூப்பராக இருக்குது, இது மாதிரி எனக்கு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த ஆண்டிக்காக நான் வந்து ஒரு ஸ்கர்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு 10 என்னன்னு தெரில, 10 தான், பெரிய சைஸ் தான். ஸோ ஒரு ஸ்கர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து சாரீ வந்து கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி சாரீ தான், அவங்க கொஞ்சம் ஷைனிங்காக அப்படி தான் வந்து லைக் பண்ணுவாங்க. அதனால் இந்த சாரீ வாங்கியிருக்கேன். அவங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க, அதனால் இந்த ப்ளூ கலர் சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நான் வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட, நாங்கள் மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் ஊர்லேருந்து அப்படின்னு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஐட்டம் கொண்டுட்டு வந்தேன், அது பார்த்தா உடஞ்சி போச்சு. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். யார் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து இப்படி மொக்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதாவது பரவாயில்ல, 2 பீஸாக தான் உடஞ்சிது. ஒரு தடவை ஒரு ஆமாம் முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட அவங்க கூட தான் வந்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சட்டி அப்படியே சுக்கு சுக்கான்னு ஒருங்கி போய் இருந்துச்சு. சரி, நான் ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சட்டியெல்லாம் குழம்பு வைக்கிற சட்டியெல்லாம் என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் என்ன சட்டி மாதிரி ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப கவலையாக ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டி எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து சுட்டு கொண்டுட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா அதுவும் தெரி புழுந்துருச்சு. எல்லோரும் சொன்னாங்க கேஸில் வைக்கிற சட்டி வந்து மேக்ஸிமம் விறகடுப்பில் வச்சது தான் வைக்கணும், புதுசு வைக்காதீங்க, வெடிச்சிரும்னு. நான் கூட ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இப்படி தெரிச்சு வந்துட்டு, இதில் வந்து சமைக்கலாமா என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இதில் சமைக்கலாம் அப்படின்னு. எனக்கு பயமாக இருக்குது சமைக்கலாமா என்ன அப்படின்னு. நான் நம்ம ஊரில் பிரச்சனை கிடையாது, ஒரு சட்டியை லேசாக தெரிக்குதா அப்படியே தூக்கி வச்சுட்டு இருந்தோம், வாங்கி வச்சு சமைச்சிட்டு போயிடலாம். இங்கே நாங்கள் அப்படி மிஸ் பண்ண முடியாது. அடுத்து எங்கள் கிச்சன்லாம் சூப்பராக நீட்டாக எல்லாம் நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மசாலா இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கலை.
எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து இப்போ ஊருக்கு போகிறோன்னா பிரச்சனைலாம் போய் இறங்கினதுமே ஹோட்டல் இருக்கும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வெளிநாட்டுக்கு வரும்போது நமக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வந்த அன்னைக்கே எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கே எங்கள் ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாம் வந்தது. அப்புறம் நைட்டு சாப்பாடு இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. மறுநாள் மதியம் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து சாப்பாடு பிரச்சனை இல்லை. நான் தான் இப்போ தான் நான் இன்றைக்கி மூணு நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து மதியம் சமைத்தேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மெடிசின்லாம் நான் சொன்னேன், நீங்களுமே வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிசன்லாம் வந்து நீங்கள் கொண்டுட்டு போங்க. இதெல்லாம் எங்களுக்கு பேசிக்காக இங்கே கிடைக்காது, அதனால் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்ப்போமா. அப்புறம் வந்து பெரிய அன்பாக்சிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா குட்டீஸ் எப்போ விளையாட போகிறாங்களோ அப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் வச்சு பிரித்து வச்சேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாங்க, அந்த டைமில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பிரித்து வச்சேன். ஏன்னா என் பசங்களை வச்சுட்டு நான் வைக்க எதுவும் எடுக்க முடியாது, அப்போ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வந்து நீங்களுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஓகே இதெல்லாம் அவங்க சொன்னாங்க நம்மளும் போனால் கொண்டு போகலாம் அப்படின்னு. மெயினாக பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணாதீங்க, ஆனால் இது வந்து வெளியே வெளியில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய். நான் எப்போதுமே சரி ஊருக்கு வர்றேன், இப்போ இங்கே வர ஆரம்பிச்சதுலேருந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்குவேன். ஏன்னா திடீர்னு மிட் நைட்லாம் ஸ்டொமக் பெயின் வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போதும் அதுக்கு வந்து விளக்கெண்ணெய் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து வாங்கிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த தடவை புதுசாக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த கால் வலி அந்த மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்கும்போது இங்கே அடிக்கடி கால் வலி வருது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆயில் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் ஊரில் மன்னார்குடியிலே கிடச்சிது, இந்த தடவை இந்த ஆயில் வாங்கியிருக்கேன். இப்போ உகாண்டா புதுசாக வர்றீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்கே கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு கோல்டு இருக்குன்னா இப்போ ஸ்னோ வருது அந்த மாதிரியெல்லாம் கோல்டு கிடையாது. இது ஒரு மாதிரி ஒரு கோல்டு, ஏன்னா கால் தரையில் நடந்தோன்னா காலை பிடிச்சி இழுக்கும் அப்படி ஒரு கோல்டு. நான் இப்போ செப்பல் போடாமல் நான் நிற்கிறேன். ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே நாங்கள் செப்பல் இங்கே எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. அந்த செப்பல் வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க, நான் வந்து இப்போ போடலை, மறந்துடுவேன் போகிறதுக்கு. அடுத்து வந்து இது எத்தனை பேருக்கு இது பழக்கம் உள்ளவங்க வந்து கொண்டுட்டு வரலாம். இந்த திரிபலா சூரணம் இது வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்கிது, உகாண்டாலேயுமே திரிபலா கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் சூரணம்லாம் போனதோட கொண்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம், அதனால் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து சீரக சூரணம், இது வந்து டைஜஷனுக்கு, இது எங்கள் மாஸ்டர் சொன்னது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட்டு பத்திரம். இது நான் இங்கே உகாண்டாக்கு கொண்டுட்டு வர்றது மூணாவது புட்டு பத்திரம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்தது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ரெண்டாவது தடவை கொண்டுட்டு வந்தது இந்த மிடில் இருக்கும்ல இந்த பிளேட்டு அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ புட்டு வைக்கவே முடியலை. அடுத்து இதுக்கு எல்லாமே இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் இங்கே கிடைக்காது, புட்டு பாத்திரம் இங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் இது எனக்கு இந்த அனிமிக்கா இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இங்கே கிடைக்காது உகாண்டால. அதனால் இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா மாதுளை மணப்பாக கொஞ்சம் நாட்டு மருந்து தான் ஜாஸ்தியாக கொண்டு வருவோம். அதெல்லாம் நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இந்த திப்பிலி சுக்கு திப்பிலி இதெல்லாம். அதெல்லாம் நான் மசாலான்னு சொல்லி தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருவேன், அதில் போட்டு வச்சுட்டேன் எல்லாம். அடுத்து இது என்னதுங்க, என்னது பெரிய குறை, இதை அன்பாக்சிங் பண்ணணும். ஏன்னா இது நான் போன ஒரு ஏரியாலேருந்து எனக்காக எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். காமிங்க காமிங்க, ஓப்பன் பண்ணுறேன். எங்கேன்னு சொல்லட்டுமா, யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லவா. நாகர்கோயில் நாங்கள் போயிருந்தோம், அங்கே எங்கள் ஃப்ரெண்டு வந்து வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு பேர் காயத்ரி மேனி தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த கால் வலி, இந்த கை சுளுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த நாட்டு மருந்து. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், நாகர்கோயிலில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் காயத்ரி மேனி. இது தான் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கோம், இது தான் அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இதில் மெடிசின் இருக்குது, இது பேசிக்காக உள்ள மெடிசின். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேசிக் மெடிசினாக ஒன்றும் இல்லை, ஒரு பாரஸ்டமல் டோலோ இதெல்லாம். ரொம்ப முடியலை எமர்ஜென்சி வேணும்னா அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன்.
கால் பால். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சத்து மாவு. குட்டிஸ் இருக்கிறதுனால, ஏன்னா என் குட்டி சத்து மாவு சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் கொண்டுட்டு வந்து இந்த தடவை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து சத்து மாவு. ஸோ ஏன் இந்த மற்றதெல்லாம் நான் காமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரெஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே எந்த ஊருக்கு போனாலுமே ட்ரெஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ நமக்கு நம்ம ஊர் ட்ரெஸ் நம்ம ஊரில் வாங்கினா தான் நமக்கு பிடிக்கும். கடைக்கடையாக பார்த்து நம்ம வாங்கணும். ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் ட்ரெஸ் போடுவேன். ஸோ அப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே நம்ம ஊரில் எடுத்த ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் மசாலா, அது கொஞ்சம் நான் பேக்கிங்லாம் பிரிச்சுட்டேன், ஏன்னா சமைக்கிறதுக்கு வேணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக அந்த மெடிசின்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து நான் என் பாத்திரம்லாம் காமிக்காதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்வர், இந்த பாத்திரம் ஸ்டீலு இதெல்லாம். ஸோ அதனால் வந்து அங்கே வந்துடுறேன். நான் வந்து ஆசையாக எனக்கு வந்து துணி போட்டு இட்லி ஊற்றணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து இந்த இட்லி பாத்திரம் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டைம். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் வந்து இந்த இட்லி பாத்திரம், துணி இட்லி பாத்திரம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. 12 வருஷமாக ஃபுல்லாக இது குக்கரு, அப்புறம் அதுக்கப்புறம் ஆசையாக இருந்ததுன்னு சில்வர் பாத்திரம், இட்லி பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். அது என்னாச்சுன்னா தண்ணி சொட்டுது. இட்லி எனக்கு என்ன ஆசைனா நம்ம ஊரில் மாதிரி குண்டு குண்டாக இட்லி ஊற்றி சாப்பிடணும் துணியில் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குமா அப்படின்னு தெரியல. யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 3 மாதமாக வீட்டில் இல்லாததுனால லைட்டு பவர் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ எங்கள் பவர் வந்து இங்கே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது என்னென்னா அது பேர் யாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் யாக்கா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 50,000 சிலிங்ஸுக்கு போட்டிருந்தோம், 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். லாஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 6 இருக்குது. இன்றைக்கு மறு தடவை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த தடவை வந்து எங்களுக்கு வந்து யாக்கா நாங்கன்னு இல்லை எல்லாருமே உகாண்டால அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வேணுமோ நம்ம டிவி இந்த மாதிரி தான், டிவி கேபிள் கனெக்ஷனும் 3 மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணலை. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணோம். ஒய்ஃபையும் அதே மாதிரி தான் வந்ததும் பண்ணோம். கரண்ட்டும் அப்படி தான், இனிமேல் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து இங்கே முக்கியமான ஒருத்தவங்களை வந்து நிறைய பேர் அங்கே கேட்டிருந்தீங்க, யார் அப்படின்னா நம்ம நிஷாவையும் மரியம்மையும். ஸோ மரியம் வந்து பிஸியாக இருக்காங்க, ஸோ இந்த நாளைக்கு மரியம் கிட்ட பேசலாம். இப்போ வந்து நம்ம நிஷா கிட்ட தான் ஹாய் சொல்ல போகிறோம். ஹாய் நிஷா. ஹாய் மேடம். இட்ஸ் ஓகே. How are you? Fine. How are you? Yeah, I'm fine. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சூப்பர். நிறைய பேர் உங்களை பற்றி கேட்டாங்க. நான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க அந்த கமெண்ட் பண்ண நிஷாவை பற்றி கேட்ட எல்லாருக்கும் வந்து நான் நிஷா கிட்ட வந்து படித்து காமிச்சேன். ரொம்ப ஹாப்பி நிஷா. ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுவோமா? இனிமே உள்ள வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிஷாவை வந்து பார்க்கலாம். ஹாய், பாய், பாய். இது கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, அப்படியே பெட்டி பெட்டி பேக் பேக்காக கொண்டு வரும்போது ஏதோ பயங்கரமாக என்னென்னமோ கொண்டு போகிறாங்க போல் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வரும். அதுக்கு தான் வந்து நான் வந்து என்னோடய அன்பாக்சிங் வந்து காமித்தேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும். இந்த தடவை நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், உங்கள்கிட்ட காமிக்கல. எனக்கு ஆசையாக இருந்தது அது வாங்கினேன். என்னென்னா நம்ம தோசைக்கு வந்து தேய்ப்போம்ல, அதில் வந்து நூல் வச்சு அந்த தடவுறது அது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட். ஸோ இங்கே கிளைமேட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தானே எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். ஆனால் என்னோடய ஏர்போர்ட் வீடியோவில் நான் சொன்னேன் ரெயின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கிற வேலுக்கும் இங்கே இருந்த கோல்டுக்கும் எங்கள் பாப்பாவுக்கு வந்ததுமே ஃபீவர் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்தது, இன்றைக்கி மழை இல்லை. இப்போ மழை இல்லை, மதியம் கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஸோ இந்த வியூ பாருங்கள், இந்த வியூவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து நாங்கள் இந்த வீடு மாறின பிறகு சில நேரங்களில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஹில்லுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஹில்லை பார்க்கும்போது இது ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும்.
ரொம்ப பிடிக்கும். நேற்று நாங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் எடுத்தோம், அதில் வந்து சவுண்டு கட் ஆகிடுச்சு, அதில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது அந்த இதில். நாங்கள் சவுண்டை செக் பண்ணாமல் எடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மழை இருந்தது. சரி ஓகே, அப்புறம் இனிமேல் வந்து உகாண்டா பற்றி நிறைய வீடியோஸ் பார்ப்போம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து உகாண்டன் பீப்புளோட அவங்களோட பேசணும், அவங்க ஃபுட்டு எப்படி அந்த மாதிரி எடுக்க எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறத விட எனக்கும் நானுமே உங்களால் புதுசாக அந்த விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ புதுசாக நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம், உகாண்டாவை பற்றி பார்ப்போம், ஆப்பிரிக்காவை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.